மாமன்னன் உலா ஆசிரியர் உரை. அன்புடையீர் வணக்கம். மாமன்னன் உலா என்ற எனது வரலாற்று புதினம் கலைமகள் இதழின் நிறுவனர் அமரர் திரு நாராயணசுவாமி நினைவு நாவல் போட்டியில் பரிசு பெற்று 1993 ஜனவரி இதழ் முதல் தொடராக வெளிவந்தது. இந்த புதினத்தின் நாயகன் கங்கையும் கடாரமும் கொண்ட மாமன்னன் ராஜேந்திர சோழன் பற்றி நான் சுமார் 6 திங்கள் ஒரு தவம் போல, ஒரு ஆய்வு போல, ஓடி ஓடி ஒரு துப்பறியும் நிபுணன் போல துருவி துருவி செய்திகளும் ஆதாரங்களும் திரட்டி எனது படைப்பு இதயத்திற்குள் பொதிந்து கொண்டேன். கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு 2 முறை நேரில் சென்றேன். மாளிகை மேடு, ஆயிரக்கலம், வானத்தரையன் குப்பம், கொல்லாபுரம், வீரசோழ நல்லூர், சுண்ணாம்புக்குழி, உட்கோட்டை, குறுகை பாலப்பன் கோயில் என்று இன்றும் விளங்கும் இடங்களுக்கும், வரலாற்றில் நீர்மயமான வெற்றி தூண் என்று போற்றப்படும் பொன்னேரி என்ற சோழகங்கம் ஏரி சிதறமுற்று காட்சியளிப்பதையும் கண்டேன். மனிதர்களால் வெட்டப்பட்ட ஏரிகளில் மிகப்பெரிய ஏரியை 16 கல் நீளம் உள்ளது. அந்த அளவுக்கு நீளமுள்ள ஏரியை வெட்டிய மாமன்னன் ராஜேந்திர சோழனை எண்ணி பெருமிதம் கொண்டேன். ஏறத்தாழ 240 ஆண்டுகளுக்கு மேல் சோழர்களின் தலைநகராக விளங்கிய பெருமை கொண்ட கங்கை கொண்ட சோழபுரமும், சிற்பத்திரத்தில் சிறந்த கங்கை கொண்ட சோழீஸ்வரர் ஆலயமும் என் இதயத்தை கவர்ந்து மயக்கின. பரந்து விரிந்த தமிழகமும், கடல் கடந்து ஈழம் முழுமையும், வடதிசையில் துங்கபத்திரை 6 வரையும் மாமன்னன் ராஜேந்திர சோழனின் ஆட்சியின் கீழே இருந்துள்ளது. கங்கை நீரை கொண்டு வந்து புதிதாக அமைத்த தலைநகர் கங்கை கொண்ட சோழபுரத்தை புனித நீராட்டியது வேறு யாரும் எண்ணிவிட இயலாத ஒன்று. மாமன்னன் ஜெயங்கொண்டனாகிய ராஜராஜ சோழனின் மாபெரும் வெற்றிகளுக்கெல்லாம் முக்கிய சக்தியாக முன்னோடியாக விளங்கியவன் நமது நாயகனான ராஜேந்திர சோழன் என்பதை உணர்ந்தபோது நான் பெரிதும் மகிழ்ந்து மலைத்தேன். ஈழத்தில் மறைத்து வைக்கப்பட்ட ராஜசிம்ம பாண்டியனின் சுந்தர முடியையும் இந்திர ஆரத்தையும் மீட்டு வந்து தமிழர்களின் மானத்தை காத்த மாவீரன் நமது நாயகன் என்பதை அறிந்து என் நெஞ்சம் விம்மியது. மத்திய வயது வரை பெயர் பெற்ற தனது மாவீர தந்தையின் கீழ் இளவரசனாக இருந்து பெற்ற பயிற்சிகள் தந்த உரத்தால் முடிசூட பெற்றதும் வேறு எந்த மாமன்னரையும் விட மிக சிறந்தவனாக ஆட்சி செலுத்திய நமது நாயகனின் வாழ்நாள் முழுமையும் போரும் காதலும் சேவையும் பரந்த நோக்கும் நிரம்பியுள்ளது. 5 அரச மனைவியரும் காதல் தேவியாக திருவாரூர் தலைக்கோலி பறவை நங்கையும், 6 வீர புதல்வர்களும், 2 புதல்வியரும், சிறந்த படைத்தலைவர்கள் அரையன் ராஜராஜன், பிரம்மராயர், அருள்மொழி உத்தம சோழ மாராயன், 3 தலைமுறைகளுக்கு மேல் சேவை செய்த பெரும்படைத்தலைவர் வந்தியத்தேவர் ஆகியோரும், 1000000கணக்கான படை வீரர்களும் அதிகாரிகளும் இருந்துள்ளனர். இந்த புதினத்தில் நான் மாமன்னன் ராஜேந்திர சோழனின் கங்கை படையெடுப்புக்கு பிந்திய காலத்தை எடுத்துக்கொண்டேன். காலம், இடங்கள், பாத்திரங்கள் பற்றியும் நிகழ்வுகள் பற்றியும் பல பேராசிரியர்களிடமும், தொல்லியல் துறையோடு தொடர்புடைய வரலாற்று நூலாசிரியர்கள், தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகத்தில் பணிபுரியும் குடவாயில் திரு எம் பாலசுப்ரமணியம் அவர்களோடும் விவாதித்தேன். என் இதயத்தில் நான் மாமன்னன் உலாவை பற்றி மானசீகமாக ஒரு உருவத்தை பதித்த போது கலைமகள் இதழில் நாவல் போட்டிக்கான அறிவிப்பும் வந்தது. எழுத தொடங்கி குறைந்த கால அவகாசத்தில் முடித்தேன். நிறைவாக இருந்தது. நாவலில் அரபு தேசத்து அப்துல்லா, பரதவராமன், சோழேந்திர பீமன் போன்ற சில துணை பாத்திரங்கள் தவிர மற்ற பாத்திரங்கள் அனைத்தும் வரலாற்றில் உள்ளபடியே கல்வெட்டு செய்திகளின் ஆதாரங்களோடு எழுதியுள்ளேன். பாரத வரலாற்றிலேயே மாபெரும் தரைப்படை கடற்படைகளை நடத்தியவனும், மாந்தரின் மனங்களில் மங்காத புகழ் பெற்றவனும், வென்ற நாடுகளுக்கு எல்லாம் தனது மைந்தர்களையே அரச பிரதிநிதிகளாக நியமித்து முன் உவமையை ஏற்படுத்தியவனும், இணையற்ற மாவீர மாமன்னனும் ஆகிய கோபரகேசரி ராஜேந்திர சோழதேவனை புதினம் வாயிலாக தமிழ் வாசகர்களுக்கு முறையாக வெளிப்படுத்திய நினைவையும் உணர்ந்தேன். போட்டி முடிவு வெளிவந்த கலைமகள் இதழில் எனது மாமன்னன் உலா பரிசு நாவலாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அளவற்று மகிழ்ந்தேன். என்றென்றும் அன்புடன் ராஜகுரு ஆசிரியர். மாமன்னன் உலா அத்தியாயம் 1. உலா வருவதை போன்றதோர் உற்சாகம் அந்த அரச புறவியின் பாய்ச்சலில் தெரிந்தது. நீண்ட திடமான கால்களும் வெண்குழம்புகளும், சற்று தூக்கிய அழகான வெண் சாமரம் போன்ற வாலும், விடைத்த செவிகளும், மின்னும் உடல்வாகுமாக அது பாய்ந்தோடும் நேர்த்தி, அப்பப்பா அற்புதம்!
அந்த புறவியின் பெயர் கூட அற்புதம்தான். அது தன்மேல் ஒரு மாபெரும் வீரனை, நெடிய கம்பீரமான உருவத்தை சுமப்பதற்கான சிரமம் ஏதும் படுவதாக தெரியவில்லை. மாறாக ஒரு பெருமையோடு பாய்ந்தோடும் காரணம்தான் என்ன? மாவீரன் விஜயாலய சோழன் வழிவந்த சுந்தர சோழனின் பேரனும், விழிங்கம் வென்ற மாமன்னன் ராஜராஜ சோழனின் அருந்தவ புதல்வனும், இறைவனது நெற்றிக்கண் காணாத மற்றொரு காமவேல் என்று இலக்கியங்களால் புகழப்பட்டவனும், கங்கை கொண்டான் என்ற சிறப்பு பெயர் பெற்றவனுமான ராஜேந்திர சோழ மாமன்னனை சுமந்து செல்கின்ற செருக்கு கலந்த சுய பெருமைதான் அந்த புறவியின் உற்சாக பாய்ச்சலுக்கு உண்மையான காரணமாக இருக்க வேண்டும். அந்த அழகு புறவியின் பாய்ச்சலுக்கு துதி பாடுவது போல அதன் பக்கத்திலேயே ஒரு சாம்பல் நிற புறவி, பத்தடி பின்தள்ளி இரண்டு கருப்பு நிற புறவிகள், இன்னும் சில அடிகள் பின்னால் மேலும் இரு புறவிகள், ஆறு புறவிகளின் குளம்படி யோசை தாளம் தப்பாது ஒரே சீராக ஒலித்தன அந்த இளம் காலை நேரத்தில். இத்தனை புலர் காலை பொழுதில் மாமன்னன் ராஜேந்திரனும், படைத்தலைவன் அருள்மொழி மாராயன், கடற்படை உபத்தலைவன் பரதவராமன், வேளக்கார படைப்பிரிவின் இரு வீரர்கள் ஆகியோரும் குணதிசை நோக்கி பயணப்பட்டிருப்பதன் மர்மம் என்னவாக இருக்கும்? சோலை போல தெரிந்த சாலையின் இரு மரங்கும் பச்சை பசேல் என்ற பல வகை கனிமரங்கள் பணியில் நனைந்திருந்தன. பறவை கூட்டங்களின் புலர்காலை கிளகிலா ஒலி கேட்க ரம்மியமாக இருந்தது. சோழ தேசத்து மாந்தரின் ஒற்றுமையை பறைசாற்றுவதைப் போல காக்கைகள் கா காவென கரைந்தன. வழிநெடுக தீப்பற்றிய நீர்நிலைகள் போல செந்தாமரை மலர்கள் பூத்து குலுங்கும் அழகு பரவசமூட்டியது. ஆங்காங்கே குளங்களில் நீராடி ஈர ஆடைகளை உடலில் சுற்றியபடி நீர்க்குடங்களை இடையில் சுமந்து சென்ற இளம் பெண்கள் அணிந்திருந்த தண்டைகளும் சிலம்புகளும் கலீர் கலீர் என ஒலித்தது மாமன்னனின் வருகைக்கு வரவேற்பு அளிப்பது போல இருந்தது. சாலையில் திடுமென புறவி குளம்புலி கேட்ட சில கன்னியர் மருண்டு நாணி நின்ற கோலம் சோழ பெண்களின் சொகுசை காட்டியது. இரு மருங்கிலும் கழனிகளில் அறுவடையும் நடந்து கொண்டிருந்தது. எங்கு நோக்கினும் அழகின் சிரிப்பு, வளத்தின் பிரதிபலிப்பு, இளங்காலை வேளையின் புல்லரிப்பு. குணதிசையில் ஆதவன் செம்பொன்னிற தட்டு போல தெரிந்தான். அவனை தொட்டுவிட துடிப்பது போல தென்னை மரங்கள் மின்னி கொண்டு அசைந்தன. நேற்று புதிய தலைநகர் கங்கை கொண்ட சோழபுரத்திலிருந்து பயணப்பட்டிருந்த மாமன்னன் கங்கை கொண்டான் வழியில் பல கோட்டங்களையும் வளநாடுகளையும் கடந்து வந்தபோது கண்ட தனது திருநாட்டின் வளத்தையும் எல்லையற்ற எழிலையும் எண்ணியபடியே மகிழ்வின் பூஞ்சாரலை மனதிற்குள் வாங்கியபடி புறவியின் மேல் நிமிர்ந்து அமர்ந்திருந்தான். நிமிர்வு அவன் உடன் பிறந்தது என்றாலும் இந்த பயணத்தில் சுகம் கலந்த நிமிர்வு தெரிந்தது அவனிடம். தனது சம வயது உடையோனான அருள்மொழி மாராயனிடம் உற்சாக மொழி பேசியபடியே உரையாடியபடியே பயணம் தொடர்ந்தது. திரு ஆரூர் கோட்டம் நெருங்கிவிட்டது. தஞ்சையிலிருந்து நாகை என்றும் நாகப்பட்டினம் என்றும் அழைக்கப்படுகிற துறைமுக நகரம் நோக்கி செல்லும் ராஜபாட்டையில் புறவிகள் திரும்பின. திரு ஆரூர் வீதி விளங்க பெருமான் திருக்கோயிலுக்குள் நுழைய கலையார்வம் மிகுந்த நம் காவலனின் இதயம் விரும்பினாலும் சூரிய கதிர் விரிய தொடங்கிவிட்டதால் தன்னை காண்பதற்கும் தரிசிப்பதற்கும் ஒரு பெரும் கூட்டம் கூடிவிடும். மக்கள் அன்பையும் மறுதளிக்க இயலாது. குறைகள் ஏதும் இருப்பின் உடனே அவற்றை களைவதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். முக்கிய உடன்கூட்டத்து அதிகாரிகளோ அமைச்சர்களோ உடன் வரவில்லை. காலம் கழிந்துவிடும். கிளம்பிய பணியை முடிக்க தாமதமாகலாம். காலம் அவனது கழஞ்ச நாணயத்தை விட மேலான மதிப்புடையது என்பதை காலம் தவறாத கங்கை கொண்டானின் மனம் உணர்ந்திருந்ததால் அரச பாட்டையிலிருந்து பக்கவாட்டில் தெரிந்த வீதி விடங்கன் திருக்கோபுரத்தை தரிசித்தவாறே ஆரூரை கடந்தான். அவன் அறியாமல் அவன் மனம் திரும்பும் போது அந்த ஆலயத்திற்குள் செல்லலாம் என முடிவு செய்து கொண்டது. செல்லும் வழிகளில் எல்லாம் அமைந்திருக்கின்ற ஆலயங்களையும் அறநிலையங்களையும் அவன் பார்வையிடுவது தொடர்ந்த மரபுதான். எனவே அவன் இதயத்துள் ஆவல் எழுந்து அடங்கியதில் வியப்பேதும் இல்லை. புறவிகள் முன்பை விட சற்று விரைவை கூட்டின. வலதுபுறம் வந்த அருள்மொழி மாராயனை திரும்பி பார்த்த ராஜேந்திரன், என்ன படைத்தலைவரே? பிரபு, பெரும்படைத்தலைவர் நேற்றே கிளம்பி சென்று விட்டார் அல்லவா? ஆம், பெரியவர் நேற்றைக்கு முன்தினம் கிளம்பி நேற்று மாலை பொழுதிலேயே அங்கே சென்றிருப்பார். கடலோர கிராமங்களில் எல்லாம் நம் ஆணையை பறையறிவித்திட்டார்களா? ஆம் பிரபு, இரண்டு நாட்களுக்கு முன்பே பறை அறிவிக்கப்பட்டு விட்டதாக கடற்படை தளபதியிடமிருந்து செய்தி வந்துவிட்டது. ஓஹோ, நல்லது. இன்னும் சற்று விரைந்து செல்வோமா? அப்படியே ஆகட்டும் பிரபு. தனது புறவியின் வயிற்று பக்கம் காலால் தொட்டு லேசாக
சங்கேதமாக ஏதோ செய்தான் மாமன்னன். அசுவ சாஸ்திரங்களை பற்றி சிறப்பான கூறுகளையெல்லாம் பயின்றிருந்த அம்மாவீரனின் சிறு அசைவுகளெல்லாம் ஆயிரம் அர்த்தங்களை உணர்ந்து கொண்ட அற்புதம் என்ற அந்த புறவியும் தனது விரைவை இரண்டு மடங்கு ஆக்கி கொண்டது. பின்தொடர்ந்த புறவிகளும் அப்படியே பின்பற்றின. நமது மாவீர மாமன்னன் தோளில் அணிந்திருந்த உத்தரியும் கொடி போல காற்றின் விசையில் படப்படுத்தது. சுருண்டு அழகாக வெட்டிவிடப்பட்டிருந்த அவனது குழலின் ஒரு கொத்து அவனது அகன்ற நெற்றியையும் இறுகியிருந்த கன்னத்தையும் குண்டலம் தொங்கிய செவியையும் தொட்டு தொட்டு கொஞ்சுவது போல வருடின. அவனது நடு நெற்றியில் சிறு பிறையின் வடிவில் இருந்த போர்த்தழும்பும் முறுக்கிவிடப்பட்ட முரட்டு மீசையும் ஒளிமிக்க விழிகளும் காண்போரை உடனே அடிமைப்பட வைக்கும் அங்க அழகுகளும், ஆகா, அவன் வெற்றிகளுக்கெல்லாம் ஆழ்ந்த காரணங்களும் அடிப்படைகளும் இயற்கையாகவே அடர்ந்திருக்கின்றன. சராசரி நாளை விட சற்று கூடுதலான உற்சாகத்தோடு இந்த பயணத்தை அவன் மேற்கொண்டான். சிறுவனாக இருந்த காலத்திலிருந்தே புறவி ஏற்றம் கற்கத் தொடங்கி இளைஞனாக இருந்தபோதே பல கடும் போர்க்களங்களில் புகுந்து போரிட்ட அனுபவ தழும்புகளை அவன் மனம் அசை போடுகிற பொழுதுகளில் வெற்றிகளுக்கும் அனுபவங்களுக்கும் ஒரு எல்லையே இல்லை என்று அவன் எண்ணுவதுண்டு. போரையும் காதலையும் போற்றுகிற அவன் ஏரோட்டத்தையும் தேரோட்டத்தையும் கூட ஊக்கப்படுத்தி உதவுகிறவன். நாளெல்லாம் நிபந்தங்கள் தருவதையே பெரும் பேராக கருதுகிறவன். அறத்தையும் மரத்தையும் தனது திறத்தால் காக்கிறவன். அழகை ரசிக்கிற அழகன், கலைகளின் காவலன், பல்கலை வித்தகன். புது புது யுத்திகளை அரசியலில் புகுத்தி வரலாற்று ஏடுகளில் பெரும் சாதனைகளை சேர்த்த அவன் ஒவ்வொரு நாளையும் உற்சாகத்தோடு எதிர்கொள்கின்ற போர்க்குணம் நிறைந்த இந்த நடு வயதை அடிந்த பருவத்திலும் இளைஞனாகவே காட்சியளிக்கின்ற விந்தை மனிதன். என்னதான் புறவியில் விரைந்து சென்றாலும் தனது ஆளுகைக்கு உட்பட்ட தாய் திருநாட்டின் அழகு காட்சிகளை வளத்தை நானா திக்குகளிலும் விழிகளை சுழற்றி ஆராய்ந்தபடியே கடந்தான். அடுத்த நாழிகையின் தொடக்கத்திலேயே நாகை துறைமுக முகப்பு வாயிலை அடைந்தது அவன் புறவி. அத்தனை காலை வேளையிலேயே நாகை துறைமுகம் உயிர்ப்புடன் தெரிந்தது. பல நாட்டு வணிக கலன்களும் நமது நாட்டு பெருமாநாயகர்களின் வணிக கலன்களும் வந்து நின்று வணிகப் பொருட்களை இறக்குமதி செய்தும் ஏற்றிக்கொண்டும் செல்லும் முக்கியமான குணதிசை துறைமுகமான நாகையின் வாயில் காவலர்களும் காவல் தலைவனும் சுங்க அதிகாரிகளும் பல்வேறு மொழிகளை பேசுகிற பல நாட்டு வணிகரும் அவர் தம் ஏவலாளர்களும் சில கணங்கள் அதிர்ந்துதான் போனார்கள். வாயில் அருகே நின்றிருந்த காவலர்கள் இருவரும் மயங்கி விழாதபடி மனங்களை திடப்படுத்தி கொண்டு குனிந்து வணங்கி நிமிர்ந்து நா குழற மாமன்னனை வாழ்த்தினர். கையில் பிடித்திருந்த ஈட்டி முனைகளை நடுங்கும் கரங்களை நிலைப்படுத்தி கொள்ள இயலாமல் தாழ்த்தி பிடிக்க பிரம்ம பிரயத்தனப்பட்டனர். அதே நிமிடத்தில் துறைமுகத்தின் மத்திய வாயிலருகே நின்றிருந்த சுங்க அதிகாரியும் காவல் தலைவனும் வாயிலை நோக்கி தலை தெரிக்க ஓடி வந்தனர். சுங்க வாயிலில் திரண்டிருந்த வெளிநாட்டு வர்த்தகர்கள் நின்ற இடங்களில் அசையாமல் நின்றனர். அனைத்தையும் ஒரே சுழற்சியில் கண்டுகொண்ட மாமன்னன் புன்னகையோடு புறவியை துறைமுக முகப்பை தாண்டி உள்ளே நடக்கவிட்டான். வணக்கங்களை தலையசைப்பில் எதிர்கொண்டான். அப்பப்பா, எத்தனை வசீகரமான புன்னகை இவனுக்கு! மெய்யான வாலிப வயது பருவத்தில் இளவரசர் கோலத்தில் எப்படி இருந்திருப்பான் என்று காண்போர் வியக்கும் மாய புன்னகை கங்கை கொண்டானுக்கு. போர்க்களத்தில்தான் அவன் புலி, புன்னகையிலுமா என்று என்ன தோன்றியது. துறைமுகத்தின் நட்ட நடுவில் அமைந்துள்ள போக்குவரத்து பாதையில் சில கஜ தூரம் நடந்ததும் புறவையை நிறுத்திவிட்டு குதித்து கடிவாளத்தை புறவியின் மீதே வீசினான். அருள்மொழி மாறாயனும் மற்றவர்களும் உடனே புறவிகளை நிறுத்தி குதித்தனர். அதற்குள் சுங்க அதிகாரியும் காவல் தலைவனும் மன்னனை குனிந்து வணங்கினர். ஈழமும் கங்கையும் கொண்ட சோழ மாமன்னர் வாழ்க! சாத்தரே, பிரபு, துறைமுக பணிகள் எப்படி உள்ளன? சிறப்பாக உள்ளது சக்கரவர்த்திகளே. ஆனால் என்ற கங்கை கொண்டானின் விழிகள் சுங்க அதிகாரி சேதிராய சாத்தனை கூர்ந்து பார்த்தன. சக்கரவர்த்திகளின் வருகை பற்றிய முன்னறிவிப்பு இல்லாததால் நாங்கள் எதிர்கொண்டு வழியில் காத்திருந்து வரவேற்க இயலாமல் போய்விட்டமைக்கு மன்னிப்பு கோருகிறோம் பிரபு. ஓஹோ, கேட்டீரா மாராயரே, சாத்தரின் குற்றச்சாட்டை? நம்மை முன்னறிவிப்பு இல்லாமல் இங்கு வரக்கூடாது என்கிறார் சாத்தர், சரிதானே? குறும்பும் புன்னகையுமாய் மாமன்னன் இப்படி கூறியதை கேட்டு அதிர்ந்து போன சாத்தன் பிரபு என்றபடி பேச நாழாமல் தலை குனிந்தான். 6 அடிக்கு மேலான உயரத்தில் திரண்ட தோள்களும் நீண்ட கரங்களும் அகன்ற மார்பும் சிறுத்த இடையில் கட்டிவிடப்பட்டு
முழங்காலுக்கு கீழ்வரை நீண்டிருந்த வாள் உறையுமாக இரண்டு கைகளையும் இடையில் ஊன்றிய மாமன்னன் ஹ ஹ ஹா என்று பெரும் குரலில் நகைத்தான். அவனது அத்தனை குணங்களையும் சிறு வயது முதலே அங்கிருந்து அறிந்து கொண்டிருந்த பெரும் படைத்தலைவர் கிருஷ்ணன் பிரம்மராயரின் புதல்வனான படைத்தலைவன் அருள்மொழி மாராயனுக்கு இன்றைய நிகழ்வுகள் ஒன்றும் புதுமையாகவோ வியப்பாகவோ தோன்றவில்லை. ராஜேந்திர சோழ மாமன்னன் உற்சாகமான மனநிலையில் சுங்க அதிகாரியை கேலி செய்து நகைக்கிறான் என்பதையும் புரிந்து கொண்டு பக்கத்தில் நின்றிருந்தான். சாத்தரே என்று மாமன்னன் அழைத்ததும் குனிந்தபடி நின்றிருந்த சுங்க அதிகாரி தட்டென்று தலையை நிமிர்த்தி பிரபு என்றான். இன்னும் என்ன கூறப்போகிறாரோ மன்னன் எனும் அச்சம் அவனுள் எழுந்தது. அரபு தேசத்து நாவாய்கள் இன்று வந்துவிட்டனவா சாத்தரே? மாமன்னனின் வினாவை கேட்டு பிரமித்து விட்டான் சுங்க அதிகாரி. மன்னருக்கு ஜோதிடமும் தெரியுமோ என்ற ஐயக்குறி அவன் முகத்தில் தெரிந்ததை கண்ட ராஜேந்திரன் இன்று என்ன நாள் சாத்தரே என்றான். தைத்திங்கள், அமாவாசை கழிந்த 5ஆம் பிறை நாள் சக்கரவர்த்தி பெருமானே. அப்படியானால் தைத்திங்கள் 3ஆம் பிறை நாளிலிருந்து 5ஆம் பிறை நாளுக்குள் இந்த துறைமுகத்துக்கு அரபு நாவாய்கள் வரவேண்டும் அல்லவா? மன்னனின் சொற்களை கேட்டதும் அப்படியே ஆடிப்போய் நின்றுவிட்டான் அந்த சுங்க அதிகாரி. தமிழ் மன்னர்களிலேயே மிக பரந்த எல்லைகளை உடைய பெரும் நிலப்பரப்பை ஏன் கடல் கடந்த ஈழத்தையும் சேர்த்து நிர்வகிக்கிற மாவீர பெருமன்னன் எந்த துறைமுகத்தில் எந்த நாளில் எந்த நாட்டு நாவாய்கள் வந்து சேர வேண்டும் என்கிற விவரங்கள் கூட மிக துல்லியமாக தெரிந்து வைத்திருக்கும் வித்தை கண்டு அளவற்ற பிரமிப்பின் உச்சத்துக்கு சென்றது அவன் சிந்தை. அவனின் நீண்ட மௌனத்தை கண்ட படைத்தலைவன் அருள்மொழி மாறாயனுக்கே அவனது மௌனம் எரிச்சலை தோற்றுவித்தது. என்ன வாயடைத்து நிற்கிறீர் சாத்தரே என்றான் தன் குரலில் சற்று சினத்தை காட்டி. பிரபு, அரபு நாவாய்கள் இந்நேரம் வந்திருக்க வேண்டும் என்பது மெய்தான். ஆனால் ஏனோ வந்து சேரவில்லை. ஒருவேளை வந்து கொண்டும் இருக்கலாம். அப்போது கலங்கரை விளக்க காவலன் அவர்களை விரைந்து நெருங்கி வணங்கி நிமிர்ந்தான். அரபு தேசத்து நாவாய்கள் 5 துறைமுகத்தை நெருங்கிவிட்டன ஐயா என்றான். ஒரு சில வினாடிகள் சுங்க அதிகாரியின் விழிகள் மாமன்னனின் கேலி கொப்பளிக்கும் விழிகளை சந்தித்து உடனே தரையை நோக்கி தாழ்ந்தன. நாவாய்களில் வரும் புறவிகளை சரிபார்த்து இறக்குவதற்கு ஆவண செய்யும் சாத்தரே, நீர் போகலாம் என்ற கங்கை கொண்டான். அந்த துறைமுகத்தின் பல இடங்களையும் தன் படைத்தலைவர்களும் மற்றவர்களும் பின்தொடர பார்வையிடத் தொடங்கினான். துறைமுக காவல் தலைவனிடம் துறைமுகத்தின் இயல்பான பணிகள் தடங்கலின்றி நடக்க அறிவுறுத்திவிட்டு அருள்மொழி மாறாயனும் மன்னனை பின்தொடர்ந்தான். துறைமுகத்தின் பல பகுதிகளிலும் சாவகத்திலிருந்து வந்து இறக்குமதியாகியிருந்த உயர்ந்த வகை சந்தனக்கட்டைகளும் அகிர்கட்டைகளும் லவங்கப்பட்டை பொதிகளும் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. சீனத்திலிருந்து தூர கிழக்கு நாடுகளில் விற்பனை செய்யப்பட்டு அங்கிருந்து வாங்கி வரப்பட்ட சீனத்து பட்டு துணி பொதிகள், குங்கிலிய பொதிகள் நாவாய்களிலிருந்து படகுகளில் கொண்டு வரப்பட்டு சுங்க வரி பிரிவின் புலி சின்னமிட்ட முத்திரையிடப்பட்டு துறைமுக வாயில் வழியாக பெரும் காளைகள் பூட்டப்பட்ட பார வண்டிகளில் ஏற்றப்பட்டு பெரு வணிகர் வீதிகளுக்கு கொண்டு போகப்பட்டன. ஏலம், மிளகு, அரிசி, பல வகை முத்துக்கள், சில வகை தேக்கு மரங்கள் தமிழகத்தின் பல பகுதிகளிலிருந்து கொண்டு வரப்பட்டு நங்கூரம் பாய்ச்சி நின்றிருந்த யவன மரக்கலன்களில் பரிசீலனைக்கு பிறகு ஏற்றப்பட்டன. மாமன்னனும் துறைமுகத்திற்குள் வருகை புரிந்திருப்பதால் அனைத்து பகுதிகளிலும் சந்தடி குறைந்து விரைவும் ஒழுங்கும் மற்ற நாட்களை விட கூடியிருந்தது. முகமறிந்த சில மாலுமிகளையும் மாநாயகர்களையும் பெரு வணிகர்களையும் எதிரில் கண்டபோதெல்லாம் பெயர் கூறி அழைத்து அவரவர் பயணம் வணிகம் பற்றியெல்லாம் மாமன்னன் அக்கறையோடு விசாரித்து அறிந்து கொண்டான். வெளிநாட்டு வணிகர்கள் சிலர் கூட நம் கங்கை கொண்டானுக்கு அறிமுகமானவர்களாக இருந்தனர். அவர்கள் சிலரிடம் அவரவர் மொழிகளில் உரையாடியதைக் கண்டு மெய்க்காவல் வீரர்களுக்கு அதிசயமாக இருந்தது. பண்டித சோழன் என்று பெயர் பெற்றிருந்தது எப்படி என்று அந்த கணத்தில் அவர்களுக்கு புரிந்து போனது. நம் மாமன்னனுக்கும் இன்றைய துறைமுக வருகை ஒரு முழு உலகை பலம் வந்த உணர்வையும் நிறவியும் ஊட்டின. இதுவரை நம் ராசேந்திர சோழ தேவனின் புகழை மட்டும் செவிமடுத்திருந்து நேரில் காணும் வாய்ப்பு கிடைக்கப்பெறாத தூர தேசத்து மாலுமிகள் வணிகர்கள் சிலரும் மாமன்னனின் வருகையை கேள்விப்பட்டதும் அவன் இருக்கும் திசை நோக்கி நடந்து சென்று அவனை அருகில் சென்று காண ஆவல் கொண்டனர். இப்படி பல்வேறு காரணங்களால் துறைமுகம் முழுவதும் வணிக பொதிகள் மட்டுமின்றி மனிதர்களாலும் நிரம்பி வழிந்தது. சில நாழிகைகளில் நங்கூரம் பாய்ச்சி நின்ற அரபு நாவாய்களிலிருந்து பெரும் தோணிகளில் புறவிகள் கூட்டம் கூட்டமாக கொண்டு வரப்பட்டு ஒரு தனி இரும்பு அடைப்புகளால் தடுக்கப்பட்டிருந்த புறவி கொட்டடிக்குள் விடப்பட்டன.
அரபு தேசத்தின் பல பகுதிகளை சேர்ந்த மினுமினுக்கும் உடல்வாகும் நீண்ட உறுதியான கால்களையும் உடைய பல வண்ண உயர்வகை புறவிகள் கனைத்து கொண்டு குதித்ததை காண கண்கள் கோடி கோடி வேண்டும். அப்போது துறைமுகத்தின் ஒரு பகுதியில் நின்றிருந்த மாமன்னனின் புறவியான அற்புதம் பெரும் குரலில் கனைத்து கொண்டு வெளிநாட்டிலிருந்து கொண்டு வரப்பட்ட புறவிகள் கூட்டத்தின் பக்கம் நாலு கால் பாய்ச்சலில் ஓடத் தொடங்கியது. தனது புறவியின் அசாதாரண குரல் ஒலி கேட்டதும் நிகழ்வை புரிந்து கொண்ட மாமன்னன் தனது இரு கரங்களையும் இரண்டு முறை தட்டிவிட்டு வலது கையை குவித்து வாயில் வைத்து ஒரு விதமான குரல் எழுப்பினான். தனது மன்னனின் சங்கேத ஒலியை கேட்ட அற்புதம் என்ற அந்த அசுர புறவியும் தனது பாய்ச்சலை தட்டென்று நிறுத்தி இரு முன்னங்கால்களையும் தூக்கி கனைத்து அப்படியே எதிர்ப்புறம் சுழன்று தன் மன்னனை பார்த்தது. அற்புதத்தை தொடர்ந்து ஓடத் தொடங்கியிருந்த அருள்மொழி மாராயணனின் புறவியும் திடுக்கிட்டு நின்று திரும்பியது. தன் அருகே வருமாறு மாமன்னன் கை அசைத்ததும் அதே பாய்ச்சலை தொடர்ந்து மன்னனை நெருங்கி வந்து நின்று பல்லெளித்து கனைத்தது அற்புதம். அதன் கழுத்தருகே குனிந்த கங்கை கொண்டான் அதை ஆசையோடு வருடி கொடுத்து அதன் செவி அருகே முணுமுணுத்தான். தலையை குலுக்கி கொண்டு திரும்பிய அற்புதம் முன்பு நின்றிருந்த புல்வெளி நோக்கி மிதமாக ஓடியது. துவக்கத்திலிருந்து மாமன்னனின் புறவி கனைப்புலி கேட்டதிலிருந்து அனைத்து நிகழ்வுகளையும் கண்டு வியந்து நின்ற பல நூறு மாந்தரும் மன்னனுக்கு மந்திர வித்தைகளும் தெரியுமோ என மனதிற்குள் எண்ணினர். பிராணிகளை கூட தனது விருப்பத்துக்கு ஆட்டி வைக்கும் அவன் வல்லமை கண்ட வெளிநாட்டார் பிரமித்தனர். அரபு புறவிகள் அடைக்கப்பட்டிருந்த திறந்த வெளி கொட்டடியை நோக்கி ஆவலுடன் நடந்தான் ராஜேந்திரன். கம்பி அடைப்பருகே நின்று தனது படைப்பிரிவுக்கு புதிதாக வாங்கி வரப்பட்டிருக்கும் புறவிகள் துள்ளி சுழல்வதை விரிந்த விழிகளால் ரசித்து கொண்டிருந்தான். பல புறவிகளின் சிறந்த அங்க லட்சணங்களை கூர்ந்து ஆராய்ந்து கொண்டிருந்தான். அப்போது அவனை நோக்கி அரபு மாலுமி உடையில் பெரிய உருவமுடைய ஒருவன் நெருங்கி குனிந்து வணங்கி நிமிர்ந்தான். பக்கவாட்டில் திரும்பி நோக்கிய மன்னன், என்ன அப்துல்லா, பயணமெல்லாம் எப்படி என்றான். நலமாக இருந்தது சக்கரவர்த்தி பெருமானே. தங்கள் திருவுருவை இங்கேயே இத்தனை விரைவில் சந்தித்த பாக்கியத்தை எண்ணி மகிழ்ச்சியாக இருக்கிறது பிரபு. எத்தனை புறவிகள் கொண்டு வந்தாய் அப்துல்? 500 வாங்கி வந்திருக்கிறேன் பிரபு. நானே நேரில் தேர்வு செய்தேன். செய்வாய் என்பது எனக்கு தெரியும் அப்துல். புறவிகளை உனது காவலர்களை கொண்டே கடற்படை முகாமில் சேர்த்துவிடு. தலைவனிடம் சான்றோலை பெற்றுக்கொள். தலைநகர் வந்து தனாதிகாரியிடம் பொற்காசுகளை பெற்றுக்கொள். அங்கு என்னை சந்திக்கலாம். நல்லது சக்கரவர்த்திகளே. வந்து என்ன? செய்திகள் நிறைய இருக்கின்றன பிரபு. தலைநகரில் கூறலாமா அல்லது இப்போதே கூற வேண்டுமா? தலைநகரில் கூறினால் போதும் பிரபு. ஆனால் தங்களை கண்டதும் உடனே கொட்டிவிட வேண்டும் போல் தோன்றுகிறது. ஓ, அப்படியானால்? கோப்பரகேசரியின் அகன்ற நெற்றி சுருங்கி சிந்தனையை காட்டியது. தங்களை வருத்தும் செய்திதான். ஏன், தமிழகத்தையே வருத்தும் செய்திதான் பிரபு. அப்படியா? என்ன? குணக்கடல் பிரதேசங்களிலும் குறிப்பாக கடாரத்தில் தமிழ் வணிகர் படும் அவதிகள் கொஞ்ச நஞ்சம் அல்ல சக்கரவர்த்திகளே. உனக்கு முன்பே எமக்கு செவி வழி செய்தியாக சில கிடைத்தன. அத்தனை மோசமா? ஆம் பிரபு. இதுவரை இருந்த இதய குதூகலமெல்லாம் பொசுக்கென்று கலைந்து போக மாமன்னனின் முகம் இறுகியது. சரி அப்துல், தலைநகர் வந்ததும் முதலில் என்னை சந்தித்துவிடு. காலம் உச்சி பொழுது ஆகிவிட்டது. இப்போதே தாமதமாகிவிட்டது. பின்னர் சந்திப்போம். மாமன்னன் விரைந்து அவ்விடத்தை விட்டு நகர முற்பட்டதும் அப்துல்லா குனிந்து வணங்கி, உத்தரவு சக்கரவர்த்திகளே என்றான். தமிழர்களின் அவதி பற்றி துளி கேள்விப்பட்டதும் தமிழ் மண்ணின் தனிப்பெரும் வேந்தனின் பேரழகு முகம் இருண்டு போனதைக் கண்ட அரபு நாட்டு பெரு வணிகனான அப்துல்லாவின் மனம் மாமன்னனுக்கு தனது மக்களின் மேலிருக்கின்ற பற்றையும் கவலையையும் எண்ணி எண்ணி வியந்து கொண்டது. அதே நேரத்தில் அம்மாமன்னனின் ஈர இதயம் பற்றி பல ஆண்டுகளுக்கு முன்பே தான் அறிந்திருந்த அந்த நாளுக்கு அவன் மனம் புறவி ஏறி பறந்தது. எரித்ரிய கடல் பிராந்தியம், பழந்தீவு பன்னீர் ஆயிரத்தை மாமன்னன் ராஜராஜ சோழன் வெற்றி கொண்டதற்கு பிந்திய காலம் அது. அங்கொன்றும் இங்கொன்றுமாக கடற்கொள்ளைகள் நடந்த காலம். அப்துல்லாவின் வணிக பொருட்கள் ஏற்றப்பட்டு தமிழகம் வந்து கொண்டிருந்த நாவாய் கொள்ளையர்களால் தாக்கப்பட்டது. தீரத்துடன் எதிர்த்து போரிட்ட அப்துல்லாவும் அவனது பணியாளர்களும் நெடுநேரம் தாக்குப்பிடிக்க முயலவில்லை. பெரும்பாலான பணியாளர்கள் வெட்டி சாய்க்கப்பட்டு கடலில் வீசி எறியப்பட்டனர். உடல் முழுவதும் காயங்களுடன் ஒரு கட்டையுடன் கடலில் குதித்து விட்டான் அப்துல்லா. மன உறுதியோடு கட்டையை பற்றி கொண்டு நீந்த தொடங்கினான். உடம்பின் காயங்கள் தீ பற்றியது போல எரிச்சலை தந்தன. குருதி சேதம் மிகுதியாகிவிட்டது.
பசியும் களைப்பும் சேர்ந்து கண்களை இருட்டியது. மெய் சோர்ந்தது. கால்கள் நீந்தும் சக்தியையும் இழந்தன. எத்தனை நேரம் அப்படியே நீந்து இருப்பான் என்பது அவனுக்கே புரியாத நிலை. இளவரசனாக இருந்த ராஜேந்திரன் அந்த பகுதியில் ஒரு பயிற்சி நாவாயில் எத்தேசியாக வந்து கொண்டிருந்தவன் ஒரு மனிதன் கட்டையை பற்றியபடி மிதப்பதை கண்டுவிட்டான். உடனடியாக கடல் நீரிலிருந்து நாவாய்க்குள் தூக்கி வரப்பட்ட அப்துல்லா குற்று உயிரும் குலை உயிருமாக இருந்தான். அப்போதே அரச மருத்துவம் தொடங்கிற்று. சிறிது சிறிதாக உணவும் நீரும் ஊட்டப்பட்டு காயங்களுக்கு பச்சிலை மருத்துவம் கரைக்கு வந்த பின்பும் பல நாட்கள் தொடர்ந்தது. மெல்ல மெல்ல சுரணை வரப்பெற்ற அப்துல்லா அடிக்கடி தன்னருகே இளவரசன் ராஜேந்திரன் கருணை விழிகளோடு நிற்பதை அறிந்து மெய் சிலிர்த்தான். முழுமையாக அவன் பிழைத்து எழுவதற்குள் அவனை பற்றிய விவரங்களை அறிந்து கொண்ட ராஜேந்திரன் ஒரு சிறிய நாவாயையும் சில நூறு பொற்காசுகளையும் பரிவோடு கொடையாக வழங்கினான். தனக்கு உயிர் கொடுத்த உத்தமன் பொருளும் நாவாயும் தந்ததும் அளவற்ற நன்றி உணர்ச்சியில் உருகி போனான் அப்துல்லா. அன்றிலிருந்து பல ஆண்டுகளாக ராஜேந்திர சோழதேவன் மாமன்னனாகி பல வெற்றிகளும் பெற்று புகழின் சிகரத்திற்கே சென்ற பின்பும் அவனும் பெரு வணிகனாக வளர்ந்த பின்பும் நன்றியும் நட்புமாக மாமன்னனுக்கு ஒரு மெய்யான தொண்டனாகவே கருதி நடக்கிறான் அப்துல்லா. ராஜேந்திர மாமன்னனின் புரவி படையில் நிறைந்திருக்கும் பெரும்பாலான புரவிகள் அவன் இறக்குமதி செய்தவைதான். ஈழ படையெடுப்பின் போது சில நாவாய்களையும் பல பயிற்சி பெற்ற மாலுமிகளையும் மாமன்னனின் தொண்டுக்கு அளித்து உதவினான். நினைவலைகளின் ஆக்கிரமிப்பிலிருந்து ஒரு நீண்ட பெருமூச்சுடன் இக உலகுக்கு திரும்பினான் அப்துல்லா. உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் கோப்பரகேசரி ராஜேந்திர சோழ மாமன்னனின் கீர்த்திகளை செவிமடுக்கிற கணங்களில் மெய்மறந்து நின்று விடுவது அப்துல்லாவின் வழக்கம். இப்போது நாகை துறைமுகத்திலும் சோழ மாமன்னனின் ஈர இதயம் பற்றிய ஆராய்ச்சியில் நின்றுவிட்ட அவன் பரபரவென்று செயலில் இறங்கினான். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.